السلام عليكم. وعليكم السلام ورحمة الله وبركاته. நாங்க மதுரையில பேசுறோம். குழந்தை பிறந்த உடனே அக்கிகா கொடுக்குறாங்க இல்லையா, அது வந்து குழந்தை பிறந்து 7 நாள்லதான் கொடுக்கணுமா, அதுக்கு மேல கொடுத்தா அது குற்றமாகுமா? அப்புறம் அந்த அக்கிகா வந்து கொடுத்தவங்க வந்து சாப்பிடலாமா, அக்கிகா கொடுத்தவங்க வந்து அந்த கறியை சாப்பிடலாமா வேணாமா? சாப்பிட கூடாதுன்னு சொல்றாங்க, அதோட விளக்கம் எனக்கு வேணும். அதாவது குழந்தை பிறந்தால் அதுக்கு வந்து அக்கீகா கொடுத்தல் அப்படிங்கிற ஒரு காரியத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தாக நமக்கு ஆக்கி தந்திருக்கிறாங்க. அக்கீகானா என்னென்னு கேட்டால், குழந்தை பிறப்பினுடைய அந்த மகிழ்ச்சியை கொண்டாடுகிற வகையில் ஆண் குழந்தையாக இருந்தால் 2 ஆடுகளும், பெண் குழந்தையாக இருந்தால் 1 ஆடும் அறுப்பது. இதுதான் அக்கீகான்னு சொல்லப்படுகிறது. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, இது வந்து என்றைக்கு கொடுக்கறது, 7வது நாள் கொடுக்கணுங்கிறாங்க. அதை தவறி போயிட்டால் என்ன பண்ணுறது, கொடுக்கலாமா கூடாதா? 7வது நாள் தான் கொடுக்கப்பட வேண்டும். அப்படி தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, துதுபாகவான் யௌம சாபிஈ, அதற்காக அந்த குழந்தை பிறப்புக்காக 7ஆம் நாளில் ஆடு அறுக்கப்படும். 7வது நாள் ரசூலுல்லாஹ் குறிப்பிட்டு சொல்லிட்டாங்கன்னா அந்த காரியத்தை நீங்கள் அந்த நாளில் தான் செஞ்சாகணும். 6வது நாளும் செய்யக்கூடாது, 8வது நாளும் செய்யக்கூடாது. அது ஒரு செய்தி. சரி, அதுக்கு அந்த நாளில் நமக்கு வசதி இல்லாமல் போயிட்டால் என்ன பண்ணுறது? போயிட்டால் விட்டுற வேண்டியதான், ஒன்றும் குற்றம் கிடையாது. நீ சொல்ல போனால் அது ஒரு கடமையான விஷயமும் இல்லை, விரும்பியவர் கொடுக்கட்டும் தான் சொல்கிறாங்க. நீங்கள் விரும்புனா அந்த விரும்பி அந்த நேரத்தில் அதை கொடுப்பதற்குரிய வசதியும் இருந்தால் கொடுங்க, இல்லைன்னா விட்டுட்டு போங்க. பின்னாடி கொடுக்குறதுங்கிறது ஏற்றுக்கொள்ளப்படாது, அது அகீகாவாகவே இருக்காது. ஏதோ ஆடை எடுத்து சாப்பிட்ருக்கிறீங்கன்னு வருமே தவிர, அகீகா என்ற அந்த சுண்ணத்தானதை அடைய வேண்டுமென்றால் நீங்கள் அந்த 7ஆம் நாளில் தான் ஆடை அறுக்க வேண்டும். இது ஒரு செய்தி. அடுத்ததுக்குள்ளே என்ன கேட்குறாங்கன்னா, அந்த ஆடை அறுத்தவங்க அவனுடைய பெற்றோர்கள் வந்து அறுத்த அந்த ஆட்டு இறைச்சியை சாப்பிடலாமா? தாராளமாக சாப்பிடலாம், எந்த தடையும் கிடையாது. அது ஆடு அறுக்கிறத பற்றி மட்டும்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அக்கீகா என்பது ஆட்டை அறுப்பதை பற்றிய விஷயங்கள் தான். அறுத்த பிறகு இறைச்சி இருக்கிறது, இறைச்சியை நீங்கள் விரும்பின மாதிரி பயன்படுத்தி கொள்ளலாம். நீங்கள் உறவினர்களை அழைச்சி பிறகு கொடுத்துட்டு போங்க, நீங்களே சாப்பிட்றதா இருந்தால் சாப்பிட்டுட்டு போங்க, அப்படி ஏழைகள் கொடுக்குறதா இருந்தால் கொடுத்துட்டு போங்க, என்ன வேணாலும் செய்யலாம், அதில் இப்படி தான் நடந்து கொள்ள வேண்டுமென்ற கட்டுப்பாடுகள் நமக்கு இல்லவே இல்லை. அதே நேரத்தில் எந்த இறைச்சியை நாம் சாப்பிடக்கூடாது என்றால், நேர்ச்சியை செய்து ஒரு ஆடு எடுத்துருப்போம் பார்த்தீங்களா, அதை தான் சம்மந்தப்பட்டவங்க சாப்பிடக்கூடாது. நான் இந்த காரியம் நடந்தால் நான் அதுக்காக வேண்டி ஒரு ஆடு அறுத்து தர்மம் பண்ணுறேன் அப்படின்னு ஒருத்தர் நேர்ச்சி பண்ணிட்டாருனா, ஒரு ஆடு முழுசாக அறுத்து அப்படியே கொடுத்துடணும், அதில் ஒரு துண்டு கூட எடுக்கக்கூடாது. அக்கீகாவில் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை.